வணக்கம் இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் உங்களோடு மேலும் பதினேழு கிராம உத்தியோக பிரிவுகள் முடக்கம் ஸ்புட்னிக் தடுப்பூசி இன்று இரவு எமது நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து தப்பி வந்து புத்தலத்தில் மறைந்திருந்த தாயும் மகளும் பிடையில் விடுதலை உயிரூட்ட முற்பட்ட ஒருவர் ஏராவூரில் கைது தமது காலத்தில் தகவல் அறியும் உரிமை மற்றும் ஊடக சுந்தரம் பற்றி நினைவுபடுத்தினார் பிரதமர் கொரோனா மோடியையும் பிரவீனின் பந்து வீச்சு சாதனை புத்தத்தில் இணையும் நிலையில் இலங்கை அணிக்கு அமோக வெற்றி விரிவான செய்திகள் தமது நாட்டில் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று பதிவாகியுள்ளனர் இந்த எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்று ஆகும் நிலைமை இவ்வாறு காணப்பட்டால் இந்தியாவை போன்ற ஒரு நாடு மாறும் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் சுகாதார ஆலோசனைகளை அச்சுற்றாக உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒரு இனம் காணப்பட்டதை அடுத்து மொத்த கொரோனா தொற்றாளர்களின் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து ஐம்பத்து கொரோனா புதுவருடாத்தணிக்கு இவ்வாறு மேலும் கூடுதலானோர் இணையும் போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் பனிரெண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதுவரை பூர்ண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து ஒன்பதாகும் நேற்று இனம் காணப்பட்டவர்களில் முன்னூற்று எண்பத்தேழு பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கழுத்துறையிலிருந்து முன்னூற்று முப்பது பேரும் கம்பஹாவில் இருந்து பேரும் இனம் காணப்பட்டனர் நான்காவது நாளாக நேற்றைய தினம் ஆயிரத்து ஐநூறுக்கும் கூடுதலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர் எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் இவ்வாறு நிலை காணப்பட்டால் இந்தியாவை போன்று பயங்கர நிலைக்கு எமது நாடு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என்று சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது இதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது நேற்றைய தினமும் மேலும் ஒன்பது கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன இதுவரை நாட்டில் சம்பவித்துள்ள கொரோனா மரண எண்ணிக்கை கெபிதிகொல்லாவைச் சேர்ந்த தொண்ணூற்றி நான்கு வயதுடைய நபரும் புலனறுவையைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய நபரும் லெவுலையைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதுடைய நபரும் தென்னங்கும்புரோயைச் சேர்ந்த எழுபத்தொன்பது வயதுடைய பெண்ணும் இவ்வாறு கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் மத்தே சேர்ந்த எண்பத்தாறு வயதுடைய பெண்ணும் மாலபியைச் சேர்ந்து எண்பத்தேழு வயதுடைய பெண்ணும் கந்தலாயைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய நபரும் வரக்கா முறையைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபரும் பண்டாரகமையைச் சேர்ந்த எழுபத்தெட்டு வயதுடைய நபரும் கோவிட் தொற்றினால் நேற்று உயிரிழந்தனர் கோவிட் மரணங்கள் குறித்து தொற்று நோயியல் பிரிவின் பொறுப்பாளர் வைத்திய நிபுணர் டாக்டர் சுதாத் சமரவீர கருத்து தெரிவித்தார்

பிரிவுகளிலிருந்து நாற்பத்தி புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார் புதிய வகை கோவிட் வைரஸ் கர்ப்பிணி தாய்மார்களையும் சிறுவர்களையும் கூடுதலாக தாக்கலாம் என சமூக வைத்தியர் சித்ரா மாலிங்க டிசில்வா விசேடமாக கர்ப்பிணி தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும் நேற்றைய தினமளவில் எம்மத்தியில் எழுபத்தி இரண்டு கர்ப்பிணி தாய்மார்கள் நாடாளாவை ரீதியில் சிகிச்சை பெற்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விசேடமாக கர்ப்பிணி தாய்மார்கள் தமது போக்குவரத்துக்களை முற்றாக வரையறுக்க வேண்டும் பிள்ளைகள் தொடர்பில் நோக்கும் போது ஒரு மாதம் மூன்று மாதம் ஐந்து மாதம் கொண்ட வயதுடைய பிள்ளைகளும் கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலைமை மாறி உள்ளது சிறு பிள்ளைகளுக்கு நோய் பரவ ஆரம்பித்துள்ளது உங்களது வீடுகளில் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை சிறுவர் பக்கம் செல்ல அனுமதிக்க வேண்டாம் பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியே அனுப்ப வேண்டாம் அதே போன்று இந்த பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் கொரோனா நிலைமைக்கு மத்தியில் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளோர் இது பற்றி கரிசனை காட்டாமே பயங்கரமானது என இறுதிய நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரித்த ஹேராத் தெரிவித்துள்ளார் நாம் இந்த கொரோனா தொற்றுக்கு முகம் கொடுக்கும் அதே நேரம் தொற்றா நோய்கள் பற்றி நாம் கரிசனையின்றி செயல்படக்கூடாது நீரிழிவு அதி உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய் சிறுநீரக நோய் இவற்றுக்கு உரிய முறையில் சிகிச்சை பெற வேண்டும் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு மறந்துவிடக் கூடாது அவ்வாறு செயல்பட்டால் எதிர்காலத்தில் அதன் தாக்கங்கள் அதிகரிக்கலாம் இதே நேரம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதி செயலாளர் டாக்டர் நவீன் டி சொய்சா கருத்து வெளியிடுகையில் மக்கள் உரிய முறையில் சுகாதார வழிகாட்டுகளை பின்பற்றினால் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் வழிகாட்டு பெற்றுக்கொள்வதனால் கொரோனா தொற்றாது என்ற நிலைப்பாட்டில் இருக்க முடியாது ஒருவரை தொற்றினால் இது இன்னொருவருக்கு பரவாமல் இருக்கலாம் தொற்றாளருக்கு பாதிப்புகள் ஏற்படுவது சற்று குறையலாம் இந்த அலையை அம்மால் கட்டுப்படுத்த முடியும் முடியாது என்ற நிலையிலிருந்து நாம் செயல்படவில்லை செய்யக்கூடிய விடயங்கள் உண்டு உரிய தகவல்களை வழங்க வேண்டும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும் அரசாங்கம் உரிய நேரத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டும் மக்கள் அந்த வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் ஏனைய நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக இருந்து தொற்றில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிலியந்தலை நாம் பிளியந்தலை ஆகிய கிராம உத்தியோக பிரிவுகளில் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட இருநூறு பேர் பி சிஆர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக பிலியந்தலை சுகாதார மருத்துவ அதிகாரி டாக்டர் இந்திக்கு எல்லாவெல்ல தெரிவித்தார் மட்டு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் பணிபுரியும் போலீசார் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக வைத்திய அதிகாரி கே கிரிசுதன் தெரிவித்தார் மட்டு தலைமை போலீஸ் உயரதிகாரிகள் பொது சுகாதார உத்தியோகர்களின் பங்களிப்புடன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் மேலும் ஐந்து கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக மட்டு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் மயூரன் தெரிவித்தார் மட்டு மாவட்டத்தில் இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளிலும் என்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன கொரோனா தொற்று தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஊடகவியலாளர்களின் கடமையாகும் அத்தோடு பிரதேசத்தின் நிலைபெறான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் மக்களின் குறைபாடுகளை வெளிக்கொணர்வது தொடர்பிலும் அட்டாளிக்கேனை பகுதி ஊடகவியலாளர்களுடன் சந்திப்போண்டு பிரதேச செயலாளர் அஹமட் சபீர் தலைமையில் இடம்பெற்றது தெற்கு அதிவகப் பாதையில் அத்துருகிரிய கொட்டாவ காகத்தூடுவ பிரதேச நிலையங்களில் பணிபுரியும் பத்தொன்பது பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்கானமையினால் அங்கு கட்டண அறுவீடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன கட்டணம் செலுத்தாமல் சகல வாகனங்களும் அந்த பகுதியூடாக வெளியேறுவதனை அவதானிக்க முடிந்தது மத்திய மாகாணத்தின் மஸ்கெலிய கினியத்தேன அம்பன ஆகிய பிராந்திய வைத்தியசாலைகள் கோவிட் சிகிச்சை நிலையங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரே லலித் யூ கமகே தெரிவித்தார் ஐடிஹெச் வைத்தியசாலையில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நானூறு பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டன உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இறைவரி சேவை சங்கம் இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தது தற்போதைய நிலைமையில் தொழில் திணைக்களத்தின் தலைமையகம் மற்றும் மாவட்ட தொழில் அலுவலகங்களுக்கு வருகை தருவோரின் எண்ணிக்கையை வரையறுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தலைமையகத்துக்கு வருகை தருவோர் திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மாகாண மற்றும் மாவட்ட அலுவலகங்களுக்கு வருகை தருவோரும் தொலைபேசி மூலம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் இதே நேரம் நாட்டின் அனைத்து மிருகக்காட்சி சாலைகள் யானைகள் சரணாலயங்கள் சவாரி பூங்காக்கள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளன கொரோனா தொற்றியதாக உறுதிப்படுத்தப்பட்டு சிகிச்சை நிலையங்களுக்கு அளித்துச் செல்லாமல் வீடுகளில் உள்ளவர்கள் ஒன்று ஒன்பது சைபர் ஆறு எனும் தொலைபேசியின் ஊடாக கோவிட் நைன்டீன் பரவலை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையத்துடன் கொள்ளுமாறு ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கோவிட் மூன்றாம் அலை அச்சுறுத்தலின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள வரையறைகளை மறுசீரமைக்க சுகாதார பணிப்பாளர் நாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்கமைய பொது போக்குவரத்தின் போது ஆசன எண்ணிக்கைக்கு மட்டும் பயணிகளை ஏற்ற வேண்டும் வாடகை வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் உயர்ந்தபட்சம் இரண்டு பேரை பயணிக்க முடியும் நீர்கட்டணங்கள் தொலைபேசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தபால் சேவை வாகன கராஜ் டயர் சேவைகள் எரிபொருள் கேஸ் போன்ற சேவை நிலையங்களில் குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்ல வேண்டும் அரசு அலுவலகங்கள் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்றி நிறுவத்துக்கு அமைய தேவையான குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்ல வேண்டும் தனியார் துறை அலுவலகங்களும் குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்லப்படல் வேண்டும் சம்மேளனங்கள் மாநாடுகள் கூட்டங்கள் வர்த்தக நாமங்களை ஊக்குவித்தல் நிகழ்ச்சிகள் போன்றன எதிர்வரும் இருபதாம் தேதி வரை தடை செய்யப்பட்டுள்ளன ஏற்றுமதிகளை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில் ஆடைக்கைத்தொழில் தொழில் மற்றும் விவசாய உற்பத்தி போன்ற பகுதிகளில் சுகாதார வைத்திய உத்தியோகத்தரின் கண்காணிப்பின் கீழ் அவை செயல்படல் வேண்டும் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட அனுமதி கிடைப்பதில்லை பகல் பராமரிப்பு நிலையங்கள் பாடசாலைகள் முன்பள்ளி பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மேலதிக வகுப்புகள் மறு அறிவித்தல் வரை நடத்தப்பட முடியாது திருமண நிகழ்வுகளுக்கு தேதி வரை அனுமதி கிடைப்பதில்லை மரண உயர்ந்தபட்சம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் வைத்தியசாலைகளில் சடலங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் இறுதிக்கிரிகைகளில் நடத்தப்படல் வேண்டும் வைவங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது சமய வழிபாடுகளுக்காக கூடுகின்ற இடங்களில் ஒன்று கூடி மேற்கொள்ளப்படுகின்ற வழிபாடுகளோ ஒன்று கூடுதலோ தடை செய்யப்பட்டுள்ளன உடற்பயிற்சி மரங்குகளில் தனிமையாக நடப்பதற்கு அனுமதி கிடைப்பதுடன் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது சினிமா மற்றும் நாடக அரங்குகள் மற்றும் சிறுவர் பூங்கா என்பன மூடப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது களியாட்ட நிகழ்வுகள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கரையோர களியாட்டங்கள் என்பன தடை செய்யப்பட்டுள்ளன நீச்சல் தடாகங்களும் மூடப்பட்டுள்ளன கரையோரத்தில் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது மதுபான நிலையங்கள் கசினோ இரவு களியாட்ட விடுதிகள் சூதாட்ட நிலையங்கள் என்பனவும் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள சீர்திருத்தங்களில் அளங்குகின்றன ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியும் இன்று இரவு இலங்கைக்கு வந்து சேரவுள்ளதாக அரசு அவுடக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் அத்துடன் இதைவரும் டிசம்பர் மாதம் அளவில் எமது சரத்தொகையில் ஐம்பது சதவீதமானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்ற முடியும் என சுயாதீன தொலைக்காட்சியின் ஏழாவது மணித்தியால நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் தெரிவித்தார்

மேலும் பதினேழு கிராம சேவையாளர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள எழுபத்தேழு கிராம சேவையாளர் பிரிவுகளை ஒரு சில போலீஸ் அதிகார பிரிவுகளும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன வத்தளி போலீஸ் பிரிவின் அல்விஸ்வத்து ஹங்குராங்கெத்த எத்த போலீஸ் பிரிவின் ரத்மேட்டிய கழுத்துறை பானந்துரை தெற்கு போலீஸ் பிரிவின் பிங்வத்து மற்றும் பிங்வத்து மேற்கு ஆகி கிராம சேபர் பிரிவுகளும் நாரம்பிட்டிய கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன பண்டாரகம போலீஸ் அதிகார பிரிவின் பண்டாரகம கிழக்கு கிராம சேவகர் பிரிவு பாதுகாப்பு போலீஸ் அதிகார பிரிவின் உக்கல்ல கிராம சேவகர் பிரிவும் மட்டக்கிழப்பு மண்முனை போலீஸ் பிரிவின் திச வீரசிங்கம் சதுக்கம் ஆகிய கிராம சேபர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன பிலியந்தள போலீஸ் அதிகார பிரிவு தனிமைப்படுத்திலிருந்து நீக்கப்பட்டு அங்குள்ள கிராம தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷாவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் தாம்பே கிராம சேவர் பிரிவு பட்டகேத்தர வடக்கு மற்றும் பெலன்வத்த மேற்கு கிராம சேவர் பிரிவு கஸ்பேவ தெற்கு கிராம சேவகர் பிரிவு இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன பெலன்வத்த கிழக்கு மாக்கந்தன கிழக்கு மாவித்தர வடக்கு மற்றும் மடப்பாத்த ஆகிய கிராம சேவர் பிரிவும் இன்று காலை ஐந்து மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டன மகரகம போலீஸ் அதிகார பிரிவின் அரோவல வடக்கு கிராம சேவர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது பிலியந்தள போலீஸ் பிரிவின் கோரகாபித்திய கிராம சேவகர் பிரிவும் நான் பமனுவ கிராம சேவகர் பிரிவும் இதற்கு முன்னர் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாத்தளை நாவுல தம்புல்ல கலைவல மற்றும் மாத்தளை போலிஸ் பிரிவும் குருணாகல் பன்னல மற்றும் குளியாப்பிட்டி ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொழும்பு கம்பகா மொனராகல அம்பாறு மாத்தளை காலி புலனறுவை கழுத்துறை திருகோணமலை குருணாகல் ரத்தினபுரி நுவரலியா மட்டக்கிழப்பு ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு தெற்கு கலுபோவில போதனா வைத்தியசாலையின் மிலேனியம் வார்டு தொகுதி மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கட்டிட நிர்வாணப் பணிகள் ஒரு சில நாட்களில் பூர்த்தி செய்யப்படும் என ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்தார் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு மத்தியில் வைத்தியசாலைத் தொகுதியை முன்னேற்றுவதற்கான பாரிய தேவை இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓட் தொகுதியையும் வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தையும் பார்வையிடச் சென்றபோதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகின்றது ஏழு கூடங்கள் ஐந்து ஆய்வுக்கூடங்கள் இரண்டு வெளிநோயாளர்கள் பிரிவுகள் ஓட் தொகுதிகள் அடங்கியதாக இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பி வந்து புத்தளத்தில் மறைந்திருந்த பெண் ஒருவருக்கும் இரண்டு பிள்ளைகளுக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக நாட்டில் பிரவேசிப்பதை தவிர்ப்பதற்கு கடற்படை பாதுகாப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது படகு மூலம் தந்த இரண்டு வேப்பமடு பகுதி வீடு ஒன்றில் மறைந்திருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்களுக்கு வீட்டில் இருந்தவர்களும் இம்மூவரும் தனிமைப்படுத்தப்பட்டனர் அவர்கள் மூவரையும் புகலிடம் வழங்கிய பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் புத்தளம் மாவட்ட நீதிபதி எஃப் மஃப்ரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் தலா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்படைகளில் விடுதலை செய்ய புத்தலம் நீதிபதி உத்தரவிட்டார் குறித்த இரண்டு பிள்ளைகளையும் குறித்த வீட்டில் உட்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த வருகை தந்த மற்றும் போயிருந்ததுடன் அவர் நீர் பகுதியில் மறைந்திருந்த போதே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார் இதே நேரம் சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வருகை தருவோரினால் கோவிட் தொற்று பரவக்கூடிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடற்படை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது வடமேற்கு மற்றும் வடகடலில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்படை படகுகளையும் கப்பல்களையும் கூடுதலாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்படை தெரிவிக்கிறது விசேட நடவடிக்கைகளுக்காக மேலும் படகுகளும் கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன சிலாபம் முதல் மன்னார் வரையிலான கரையோர பகுதிகளில் ரோந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மா அதிபருமான அஜித் ரோகன இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஒரு நபரினால் அமைப்பினை புத்துயிர் அளிப்பதற்கு இணையதளம் ஊடாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது குறித்து கண்காணிக்கப்பட்டுள்ளது இந்த நபர் ஏராவூர் செங்கரடி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட நவநீதன் பிள்ளை மோகன் எனப்படும் தியேட்டர் மோகன் என்பவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு வயது ஐம்பத்து ஆறு என தெரிவிக்கப்படுகிறது அவரது இணையதள கணக்குகளை பரிசீலித்த போது இது தொடர்பில் தவறுகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள எல்டிடிஇ பயங்கரவாத அமைப்பை புத்துயிர் அளிக்கும் குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் இவர் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவரிடமிருந்த தொலைபேசி அப்பிள் வகையைச் சேர்ந்தும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பில் பேரதிகள் விசாரணைகள் அதிகாரியின் கண்காணிப்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு தணைக்களத்தின் பிரிவின் உதவியும் பெறப்பட உள்ளது இதற்கு புறம்பாக குறித்த நபர் தொடர்பில் மட்டக்கிளப்பு கரடியனாறு மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்பாடுகள் தொடர்பிலும் பதினான்கு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இவரை தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் தமது அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த சகல சந்தர்ப்பங்களிலும் தகவல் அறியும் உரிமையையும் ஊடக சுதந்திரத்தையும் பாதுகாத்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உலக ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஊடக சுதந்திரம் மிக மோசமாக அடக்கப்பட்டிருந்த யுகத்தை புதிதாக நினைவுபடுத்த வேண்டியதில்லை என்றும் பிரதமர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சுயாதீனமாகவும் பொறுப்புடனும் ஊடகங்களை பயன்படுத்துவது காலத்தின் தேவையாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் முறையான ஊடக பயன்பாட்டின் ஊடாகவே மக்களின் தகவல் அறியும் உரிமை பாதுகாக்கப்படுகின்றது முழு உலகம் தொற்று நோய்க்குட்பட்டுள்ள நிலையில் தகவல்களை மக்களின் நலன் கருதி பயன்படுத்த வேண்டும் எனும் துணைப்பொருளில் உலக ஊடக சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுவது மிக பொருத்தமானதென்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களை அறிவுடன் போசிப்பதற்காக புலமை பரிசுகளை வழங்குவது உட்பட அவர்களின் தொழில்களை முன்னேற்றுவதற்கு கருவிகளை வழங்க முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தொடரும் என்றும் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு தகவல் ஊடகத்துறை அமைச்சர் கெஹ்லி ரம்புல்ல வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் செயல்பாடு முன்னொருபோதும் இல்லாத அளவு உலகத் தொற்றுக்கு மத்தியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என தெரிவித்தார் இதுபோன்ற அதி உயர் சமூக பொறுப்பு மற்றும் ஊடகவியலாளர்களின் சுதந்திரம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அதன் தாக்கத்தையும் பொருட்படுத்தாது எமது ஊடகவியலாளர்கள் பாரிய பொறுப்பினை நிறைவேற்றி பெறுவதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தேசத்தின் மரியாதை உண்டு என்றும் அமைச்சர் தனது செய்தியில் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகம் சுதேவ் ஆராய்ச்சி மற்றும் ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரட்நாயக் ஆகியோர் தமது கடமைகளை ஆரம்பித்தனர் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் சுதேவ ஹட்டியாராய்ச்சி ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றனர் மகா சங்கத்தினரின் பிரித்தோதலுக்கு மத்தியில் அவர்கள் கடமைகளை பொறுப்பேற்றனர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி ஊடக பிரிவு அளவில் நிகழ்வு இடம்பெற்றது தற்போதைய நிலையில் ஒரு குறுகிய தொகையினரின் பங்கேற்புடன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் மொஹான் சம உள்ளிட்டோர் பாதுகாப்பு மற்றும் தகவல்களை வெளியிட சட்ட அதிபர் இன்று நடவடிக்கை எடுத்தார் உயிர்த்தாயிரத்தின தாக்குதல் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவ்வாறு தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இது தொடர்பாக சட்ட மாதிபரின் இணைப்பாளர் அரசே சட்டத்தன்னை கருத்து வெளியிட்டார் இரண்டாயிரண்டு முதல் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அரசு புலனாய்வுத்துறை பணிப்பாளர் நிலந்த ஜாவர்தினமிருந்து கிடைத்த புலனாய்வு தகவல்களை கவனித்துக் மற்றும் அவை தொடர்பாக செயல்பட தவறியமையினால் குற்றவியல் சட்டத்தின் இருநூற்று தொன்னூற்றி ஆறாவது மற்றும் முப்பதாவது படி படுகொலைகளை புரிந்தமை அல்லது அதற்கு போன்ற குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மூவர் நீதி அரசர்கள் முன்னிலையில் முன்னாள் பூஜித் ஜெயசந்திர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்பாக பிரத்யேகமாக இரண்டு வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அந்த கடிதமும் சட்டமா அதிபரால் கையளிக்கப்பட்டது போலீஸ் ால் கைப்பட்டு போதைப் பொருளை விற்பனை செய்த சந்திகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அந்த பணியகத்தின் உத்தி உள்ளிட்ட இருபது சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த மெஜிஸ்ட்ரேட் சந்தைக நபர்களை எதிர்வரும் பதினான்காம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையையும் முன்வைக்குமாறு மெஜிஸ்ட்ரேட் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் தமது பூர்வீக இடத்தினை சோழ பயிற்சியைக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டி ஆதிவாசிகளின் தலைவரான ஊருவருகிய வன்னில அத்தோ தாக்கல் செய்த மனுவை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறைத்த இடத்தை வழங்குவதற்கு மகாவலி அதிகார சபை எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கோரியே ஆதிவாசிகளின் தலைவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் மாயாதுன்னே ஹொரே ஆகியோர் உள்ளிட்ட நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறை பெறுகிறது நமது அடுத்த செய்தியறிக்கை நாளை மதியம் ஒரு மணிக்கு இடம்பெறும் வணக்கம்